ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈல் ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். ஸோ அதை உங்ககிட்ட காமிக்க போகிறோம். இதை வந்து விலாங்கு மீன் சொல்லுவாங்க தமிழில். இதை வந்து நாங்கள் மத்தி மீன் இருக்கோம், அதை போட்டு தான் பிடிச்சோம். ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இந்த மீன் நாங்கள் பிடிச்சது வந்து நிஜமாலே பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு டவுட்டே வந்துடுச்சு ஈலா இல்லை பாம்பான்னு. ஸோ அப்படியே பாம்பு மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி இந்த மீன் பிடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அது வந்து டக்குன்னு கையை கடிக்கும். அதோட பல்லுலாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீன் வெனாமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நம்ம கண்ட்ரியில் மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க இந்த மீன், பட் அதர் கண்ட்ரிஸ் தாய்லாண்டு இந்தோனேஷியாலாம் இதை தலையை கட் பண்ணி போட்டுட்டு இந்த மீனை சாப்பிடுவாங்க. ஸோ இது என்னதெல்லாம் பண்ணுது பாருங்கள், எவ்வளோ ஆக்ரோஷமாக இது பண்ணுது பாருங்கள் எல்லாமே. ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து பிடிச்ச பெரிய ஈல் ஃபிஷ்ஷை காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கையில் கூட எடுக்கலாமான்னு தெரில, என்ன வாங்க கூட தெரில. இது இல்லை, இப்போ எப்படி கையில் எடுப்பேன்? பள்ளியில் பட்டுற போது மச்சான், உஷாராக எல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். டனி, இதுக்காக அடிச்சது எதுக்கு? மத்திக்கு? ஆமாம். சரி, உந்து எங்கே போட்டுக்கிறா? உந்தா புடிதா? இழுத்துனுங்கிற மாதிரி இது புடிதா? இது புடி டனி, இது புடி. டேய், வந்து நான் சும்மா தொங்க போட்டிருக்கேன், நான் மாட்டிருக்காதா? கட் பண்ணி விட்டுறேன். அரை மீட்டர், அரை மீட்டர் தூரம் திருடு. 600. எங்கே போறா? எல்லாத்தையும் பிடிக்குதுடா, டப்புடவும் கவ்வுதுடா. இவ்வளோ பெரிய இல்லை.